நேரில் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாள். வாழ்வில் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும். நான் உங்கள் புதுவுடைமூர்த்தி, அச்சய இலக்கண பத்ததி, ஜோதிட ஆராய்ச்சியாளர். ஒவ்வொரு நாளும் ஒரு ஜாதகத்தில் எந்த காலகட்டம் யோகமான காலம் அப்படின்னு பார்க்குறோம். இன்றைக்கி வந்து மனநல பாதிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்குது. உலகத்தில் எனக்கு மட்டும்தான் அந்த ஒரு பாதிப்பு இருக்குது, எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு மட்டும்தான் அப்படி ஒரு நடக்குது, எனக்கு மட்டும்தான் அப்படியே நேராக இறைவன் வந்து எனக்கு செய்கிறாரு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் தான் முதல் முட்டாள். உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதனாக பிறந்த அனைவருக்குமே ஏதோ ஒரு வகையில் நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், இன்பம் இருக்கும், துன்பம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், ஆனந்தம் இருக்கும். அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். எல்லார்ட்டும் இல்லாத ஒன்று உங்கள்கிட்ட ஒரு விஷயம், உங்கள்கிட்ட யோகம் இருக்கும். பணம் இருக்கும்போது ஆனந்தம் இருக்காது, பணம் இருக்கும்போது ஆரோக்கியம் இருக்காது, ஆரோக்கியம் இருக்கும்போது பணம் இருக்காது. இப்படி இறைவனோட திருவிளையாடலில் தான் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம உணரணும். எத்தனை கோடி, 1000 கோடி இருந்தாலும் ஆரோக்கியம் என்பது இல்லை அப்படின்னா, அந்த உடல் இல்லைன்னா, அந்த உயிர் இல்லைன்னா அதை அனுபவிக்க முடியாது, சந்தோஷம் இருக்காது. அதுதான் ஆரோக்கியத்திற்கும் அவ்வளோ முக்கியத்துவம் நான் இன்றைக்கே சொல்வேன். ஆரோக்கியம் என்பது இன்றைக்கி நீங்கள் எந்த அளவுக்கு வந்தாலும் உடலை பாதுகாத்து உங்களுடைய உடலை நகர்த்துகிறீர்களோ உங்களோட வாழ்க்கை யோகமாகும். நான் பணம் சம்பாதிச்சிட்டேன் சார், பெரிய உள்ள ஒரு ஜாதகருக்கு ஒரு உடல் பாதிப்பு வந்துட்டு அது நிவர்த்தியே பண்ண முடியலை டாக்டரால். இத்தனை பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் வந்து ஹாஸ்பிட்டல் வந்து கையை விட்டுட்டு முடியாதுங்க அப்படின்னு நம்ம கண் முன்னாடி இன்றைக்கி வந்து எவ்வளோ செய்தித்தாள்களை பார்க்குறோம், எவ்வளோ தொலைக்காட்சி பார்க்குறோம். தயவுசெய்து இப்போயும் நான் சொல்கிறேன், ஆரோக்கியம் என்பது வாழ்க்கையில், அன்றாட வாழ்க்கையில் நமக்கு வந்து மிக முக்கியமான ஒன்று. அதேமாரி மன ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம் எப்படி நம்ம பார்க்குறோம்களோ அதேமாரி மன ஆரோக்கியம் கண்டிப்பாக மிக மிக முக்கியம். ஒரு 10 நிமிஷம் உங்களால் பாட்டு கேட்க முடியலையா, 10 நிமிஷம் உங்களால் சந்தோஷமாக இருக்க முடியலையா, அப்போ என்னங்க வாழ்க்கை வாழ்கிறோம் நினச்சி பாருங்கள். காலையிலேருந்து இரவு வரைக்கும் ஏதோ ஒரு வேலையை அப்படியே கடன்னு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். வாழ்க்கையில் ரெகுலராக அதே தான் செய்கிறோம். பணம் வருது, வாழ்க்கை இருக்குது, ஏதோ நகர்ந்து செல்லுது. ஆனால் ஒரு 10 நிமிஷம் மனம் ஒரு சந்தோஷமாக இருக்க முடியலைன்னா அது என்னங்க வாழ்க்கை? இது நாளடைவில் ஒரு இயந்திரத்தோட வாழ்க்கையோடு நம்ம இன்றைக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ கடந்த காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா, பண்டைய காலத்தில் இருக்கக்கூடிய உணவு முறைகள், பாரம்பரிய உணவுகள் வருது. பாரம்பரிய முறையில் பார்த்திங்கன்னா, நான் நகர வாழ்க்கையை விட்டுட்டு கிராமத்து வாழ்க்கை வந்து சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்லி கிராமத்தின் மேல் ஒரு பிடிப்பு இருக்குது. காலையில் எழுந்திருக்கிறது, அன்றாட வேலைகளை கவனிக்கிறது, சந்தோஷமான ஒரு வாழ்க்கைங்கிறது வந்து இந்த கிராமப்புறத்தில் இன்னமும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அவனுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், அவங்களுக்கு இருக்கிற சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு இலக்கோடய அவங்க பயணிக்கிறாங்க. கண்டிப்பாக வந்து உடல் ஆரோக்கியம் எவ்வளோ பேணிக்காகப்படும் மன ஆரோக்கியம். சார், மன ஆரோக்கியம் என்பது அப்படின்னா, தயவுசெய்து இப்பயும் சொல்கிறேன், நம்மளுடைய வேலை பொழுவை நான் எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குது, எனக்கு மட்டும்தான் இப்படி இருக்குது, எனக்கு மட்டும்தான் எல்லாமே வந்து ஒரு விஷயம் வந்து பாதிப்பாகுது, நான் எதையுமே எடுத்தோன்னு நடக்கலை சார், எல்லாருக்கும் தடையாக இருக்குது சார், எனக்கு என் வாழ்க்கையில் வந்து இன்றைக்கி வந்து எதுவுமே வந்து எளிமையாக கிடைக்கல சார், இப்படி நீங்கள் நிறைய பேர் சொல்வீங்க. இப்போயும் சொல்கிறேன், உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ப்ளஸ்ஸை உங்களால் வாழ்க்கையில் என்றைக்கு யோசிக்க முடியுதோ அன்றைக்கி உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குது. சார், இன்றைக்கி நான் சந்தோஷமாக இருக்கேன் சார், நான் இன்றைக்கி நல்லா சம்பாதிக்கிறேன் சார், நான் இன்றைக்கி எனக்கு வீடு இருக்குது சார், எனக்கு வாகனம் இருக்குது சார், குழந்தைகள் இருக்காங்க சார், குழந்தை செல்வத்தை விட வேறு என்ன, படிப்பு செல்வத்தை விட எனக்கு வேறு என்ன வேணும்? தயவுசெய்து இப்போயும் சொல்கிறேன், இதிலேருந்து தான் உங்களுடைய மன ஆரோக்கியம் பாதிக்கப்படுது. என்னைக்கிட்ட இல்லாத ஒன்றை, என்னிடம் இல்லாத ஒன்றை இந்த மனம் எப்போது யோசிக்கிறதோ, வீடு கட்டணும், வீடு வாங்கணும், அதாவது என்கிட்ட இல்லை ஆனால் யோசிக்குது, அது நடக்கும்போது கொஞ்சம் யோசித்து திட்டமிடல் வேணும். இந்த திட்டமிடல் இல்லாத ஒரு யோசிப்போ யோசனைகள் கண்டிப்பாக வாழ்க்கையில் வந்து எதிர்பார்த்த மாதிரி அமைப்பு இருக்குமா அப்படின்னு தெரியல. கண்டிப்பாக வந்து வாழ்க்கையில் வந்து ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருங்க, உங்கள் வாழ்க்கை திட்டமிடுங்க, உங்கள் வாழ்க்கை மலமாகும், வளமாகும். வாழ்க்கைங்கிறது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. முயற்சி தான் மெய்வறுத்த கூலி தரும். அதாவது அந்த திருவள்ளுவர் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையுமே வந்து ஏதோ ஒரு பொருள் இருக்கும். பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார். இறைவனடி, இறைவனுங்கிற ஒரு இடத்துக்கு போகணுன்னா இந்த வாழ்க்கை பயணத்தில் எப்படி வந்து ஒரு வாழ்க்கையில் வந்து க
கடலில் ஒரு படகு நமக்கு எப்படி வந்து உதவி செய்கிறதோ அந்த கரையை கடக்கிறதுக்கு, நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தை கடப்பதற்கு இறைவனோட படகு வந்து பிடிச்சிக்கிட்டு நகர்ந்து வரணும் அப்படிங்கிற மாரி இறைவன் சொல்லியிருக்கு, திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக இப்போயும் நான் சொல்கிறேன், மன ஆரோக்கியம் என்பது அது ஒரு பிரச்சனையும் அல்ல, அது மன ஆரோக்கியம் என்பது வந்து நம்மளுக்கு நம்மளே கொடுக்கக்கூடிய தண்டனை அப்படிங்கிற விஷயம் இருக்குது. இதை புரிஞ்சுக்கணும், இருக்கிறத வச்சு சந்தோஷப்படுறதும் இருக்கிறத வச்சு அவன் வாழ்க்கையில் வந்து அடுத்தடுத்த நிகழ்வுகளை வந்து பயன்படுத்துகிறது தான் யோகமாக மாறும், கண்டிப்பாக வாழ்க்கையில் சந்தோஷமாக வரும். பிரபாகரன் அப்படிங்கிற ஒரு மலேசியாவிலேருந்து கேட்டிருக்காரு, அவருக்கான விஷயந்தான் இன்றைக்கி இப்போ பற்றி பேசிகிட்டு இருந்தேன். அவருடைய லக்கணம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கன்னி லக்கணம், அவருடைய ஏஎல்பி லக்கணம் அச்சய லக்கணம், வயதோட லக்கணம் வந்து தனுசு லக்கணம். இந்த தனுசு லக்கணம் வந்த நாள் முதல் அவருக்கு எதிர்பார்த்த மாதிரி அமைப்பு இல்லை, ஏன் அப்படிங்கிறது வந்து பார்ப்போம். 2016 பிறகு இவருக்கு மனநிலை இப்போ கொஞ்சம் அழுத்தமாக இருக்குது சார் அப்படிங்கிற மாரி சொல்கிறாரு. லக்கணாதிபதி யார் அப்படின்னா குரு பகவான், அதே நான் சொல்லியிருக்கேன். அச்சய லக்கண பத்தி வகுப்பில் சொல்லியிருக்கேன், தனுசு லக்கணத்திற்கும் மீன லக்கணத்திற்கும் குரு 12 இருக்கக்கூடாது, மற்ற எல்லா கிரகங்களுக்கும் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அந்த தனுசு லக்கணத்திற்கு 12 குரு இருப்பது மன ஆரோக்கியத்தை கெடும், 5 வீட்டுக்கு அட்டமத்தில் குரு இருப்பது மன இறுக்கத்தை கொடுக்கும், கண்டிப்பாக வந்து குழந்தைகள் மூலமாக செயல்கள் மூலமாக வேலைகள் மூலமாக உடல் ஆரோக்கியத்தின் மூலமாக இந்த ஜாதகத்துக்கு தொந்தரவு இருந்துக்கிட்டு தான் இருக்கும், உடலும் பாதிக்கப்படும், கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். இப்போ பூரட நட்சத்திரம் 6/11 கூடியவனே நட்சத்திரமாக போகிறது, பூரட நட்சத்திரம் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு 2021 ஜூலை, அதுதான் அதுக்கு பிறகு அதிகமாக வந்து பிரச்சனை இருக்குது, மனசுக்குள்ளே கனவு கற்பனைகள் நிறைய விஷயங்கள் தோணுது அப்படின்ட்டு இருக்காரு. கண்டிப்பாக வந்து 2021 ஆரம்பித்து 2025 வரைக்கும் 4 5 10 போராட நட்சத்திரம் 6 நட்சத்திரம் சுக்கிரனோட நட்சத்திரம் 6 நட்சத்திரம் செல்லக்கூடிய காலகட்டங்களில் ஜாதகருக்கு மனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும். உடல் தனியாக மனம் தனியாக நம்ம ஏன் பிரித்து பார்க்குறோம், ஆனால் சில நேரங்களில் உடல் மனம் ரெண்டுமே ஒரே நேரத்தில் செயல்படும். ஒரு காயம் வெட்டு காயம் ஏற்பட்டுச்சுன்னா அந்த வலிங்கிறது யார் உணர்வான்னா மனம் தான் உணரும். அதேமாரி தான் அந்த உடல் எப்படி வலிக்குது அப்படிங்கிறது அந்த மனம் தான் அதை வந்து உங்களுக்கு வந்து சொல்லி காமிக்கும். அதே தான் வாழ்க்கையில் உடல் மனம் இரண்டும் வெவ்வேறு அல்ல, ஒன்றோடு ஒன்று சார்ந்தது. அதை விட்டு போராட நட்சத்திரம் 3 முடியணும், 2022 ஆகஸ்ட் வந்து போராட நட்சத்திரம் 1 முடியுது, அதுலேருந்து 3 4 முடிஞ்சது பிறகு இவருக்கு உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் இவருடைய வாழ்க்கையில் சந்தோஷம் உண்டாகும். இப்போ குரு மட்டும் 12 இருக்குது சார், இப்போ மற்ற கிரகங்கள் சுக்கிரன் வந்து 9 இருக்குது சார், நல்ல 9 இருக்குது நல்லது, தீர்வு உண்டு, அவ்வளோதான், நல்லா கேட்டுங்க, கண்டிப்பாக தீர்வு உண்டு. இதை வந்து உளவியல் சம்மந்தப்பட்ட மருத்துவரை அணுகி அவர் வாழ்க்கையில் என்னென்ன, அதாவது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீங்கள் எழுதுங்க. மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது மற்றவங்களோட ஒப்பீடு பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்கிட்ட என்ன இல்லைங்கிறத நீங்கள் எழுதுறீங்க, என்கிட்ட என்னென்ன இருக்குங்கிறத எழுதுங்க. ஒரு 2 குழந்தைகளை பார்க்கும்போது அந்த ஒரு குழந்தைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கை இல்லை அப்படின்னா அது கடவுளோட பயப்பு 2 ஒரு கையே இல்லாமல் இறைவன் ஏதோ ரூபத்தில் படைச்சிருக்காங்க. அதை விட உங்களுக்கு 2 கை இருக்குது, 2 கால் இருக்குது, உடல் இருக்குது, மனம் இருக்குது, புத்தி இருக்குது, யோசிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது, எவ்வளோ பெரிய பிரம்மாண்டத்தை உங்களுக்குள்ளே கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக வந்து உங்கள் வாழ்க்கை மாறும். 2021-2025 கொஞ்சம் பொறுமையாக தான் செல்லணும், அதுக்கும் பிறகு வரக்கூடிய நட்சத்திரம் தான் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். குரு 12 இருக்கிறது ஒரு மிகப்பெரிய அவயோகமாக தான் இருக்குது, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்கள் வாழ்க்கை வளமாகும், கண்டிப்பாக வந்து எல்லாமல்ல இறைவன் முருகன் அருளால் உங்களுடைய வாழ்க்கை வளமாக வேண்டும் என வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் ஒரு இனியதொரு நிகழ்வு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.